பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தம்பி, இதெல்லாம் நம்ம பார்க்காமே போயிருச்சு. இல்லனே, எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரும் நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சுக்கேன் தெரியல. நான் சொல்றேன், என்னைய காட்டி கொடுக்க மாட்டேன். இல்லனே இல்லனே, சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? யோசிக்கிற எங்க அம்மா சத்தியமா அங்கதான் வேணா போய் பாரு. அண்ணன் முதுகி எடுத்து மூஞ்ச காட்டுமா? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல? தபால் ஓட்டு வேறயா? பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கும் பாத்தியா, சின்ன தம்பியில வர்ற குஸ்பு மாதிரி கும்முன்னு. ஆமையா, அதுல மாதிரியே அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, அது மாதிரியேதான் இங்கேயும் தங்கச்சிய பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க. அது மட்டுமா, பின்னாடி 2 பேர் நிக்கிறான் பாருங்க. என்னையா பொண்ணு அவங்க அண்ணங்க காதுல ஏதோ ஓதுரா? ஆஹா,
அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கிற போல் இருக்க வா, அவங்க அடிச்சு வர ட்ரக்ல இருந்து ஓடி போயிருவான். வா 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 போயிருவா. வா வா இறங்க. என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க அது வந்து உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சான். ஏங்க என் தங்கச்சி உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுதுங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன், அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சச்சா என்னமா நீ, நம்ம ரெண்டு பேரும் புருஷ முட்டாட்டியா போறோம், நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியமா சொல்ற என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு. இது ஒரு ரகசியமா? அவர் தான் வருஷம் வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேசுனா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சிட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமன் ஒரு ஜமீனு. அவரை நான் பாக்க, அவர் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவண்ணா வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா, கண்டமன் இருக்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கின. ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோ கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. யாராவது சாரிம்மா, நான் குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். என்ன பீலிங்க? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க. உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வெண்டா பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வெண்டா பண்றது? நீ உன் பொண்டாடி வரைக்கும் தான் பொம்பளை அடிச்சு அப்புறம் லோ லோன்னு சுத்துற, அதனால அவளுக்கு எல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேர கிழங்கு சேச்சு உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்க. ஏடிவில லவ் உங்கள் சாய்ஸ் பண்றல சானியா. இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டு திடீர்னு கரண்ட் கம்பியில கொண்டு கொடுத்து விடுற. அவன் கலர் என்ன, என் கலர் என்ன? போப்பா பேச்சாம. என்னைய பெரிய கலர், அவளுக்கு கருப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்குமாமா. அதனாலதான் யாராச்சும் கேக்குறாங்களோ இல்லையோ, நிறம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கா. உங்ககிட்ட கருப்பும் இருக்குது, கருப்பும் இருக்குது. நேரா போற, பேசி முடிக்கிற. அன்னைக்கு ராத்திரிய ஆஜாகா பாகா பாகா பாகா. என்ன சவுண்ட்? இல்லப்பா இந்த வீட்டுல போனாதான் அங்க ரீச் ஆக முடியும். கொஞ்சம் இருக்கு. காலையில இருந்து பாத்ரூம்ல தண்ணி வரல. பைப் ரிப்பேர் பண்றவனுக்கு போன் பண்ணி 1 ஹவர் ஆக போகுது. இன்னும் அலக்கணும். ஏங்க லேட் மேன், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆஹா, அவன் சொன்னது உண்மைதான். கருப்பா இருக்கவங்களுக்குலாம் தமிழ்நாட்டுல பெண்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல மேல பாக்குறீங்களா இல்ல கீழே பாக்குறீங்களா? என்னதான் மாடர்ன் கேளா இருந்தாலும் ரொம்ப தான் ஓபனா இருக்கீங்க. ஆமா, வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? இதுக்கு எதுக்கு பெரியவங்க? உள்ள வாங்க நான் காட்டுறேன். எது எது வீக்கா இருக்கு, எது எது மாத்தணும், இல்ல எல்லாமே புதுசா மாத்தணுமா பாத்து சொன்னீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிடலாம். உள்ள வாங்க. இத போய் எவனாச்சும் வீக்குனானா அவன் பேக்கு நல்லா கண்ணுக்கு அழகா கமகமனு கும்முனுதானே இருக்கு. என்னதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எதையுமே பாக்காம எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? போன வாரம் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டாரு. மாப்பிள்ளையா? நீ பைப் ரிப்பேர் பண்ண வந்த ஆள் இல்லையா? உனக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் கிடைச்சதே தப்பு, இதுல உனக்கு ரெண்டாம் தடவை வேறையா? உம்மா
ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கா. நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்களாம் நம்மள விட கேடுகட்ட முட்டாளா இருக்கா. நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். சங்கிலி தங்கச்சி அடிக்கடி கோபம் வரும். கோபத்துல அவன் நடிக்க என்ன அடிக்க அவன் நடிக்க என்ன சொல்லு என்ன அடிக்க அவன் நடிக்க நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதற்கிட்ட நாங்க ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம், அங்க நாங்க ஒன்னு போடுவோம். இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பார்ட்டிங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரை கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சு போறது. அப்படியா? உடனே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீமும் முகர கட்டியும் அண்ணா
அவசரப்பட்டு அவுட் குடுத்துட்டாங்கண்ணே, அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நின்று இங்க அண்ணா, இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா நிக்கிறேன். அடிக்கு சொன்னா பிடிச்சது வருது கோழிய, பிடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். நேரம் ஒரு கோழி பண்ணையில போய் 10 கோழியை பிடிச்சிருந்தா பார்ட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேன கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது வந்து உனக்கு ஆதாரமா? ஐயோ போச்சு போச்சு, இதோட ரெண்டாவது ஆள் அநேகமா அந்த ஆள் என்ன செத்துருப்போம். யார் யா பந்து போறீங்க? பாப்பம் பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை என்ன இதுக்குள்ள குடி இருக்குடா? இந்த ஒரு குலசாமியா நடத்திக்கிட்டு நீங்க ஆகுது நம்ம ஊர் பெருமையை காப்பாற்று. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்த போயிருவீங்க. ஐயா தர்மம் போடுங்க, அம்மா பிச்சை போடுங்க, அம்மா 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 அம்மா. மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். நம்மட்ட பெருசு எதிர்பார்க்கிறாங்களோ சமாளிப்போம். அங்க இருக்கியா? என்ன தாட போறோம்? அம்மா தாயே அங்காள இன்றி உன்னை நம்பித்தாம. சார் தூங்கிட்டா சார். ஏகாதசி எடுத்துடா, எடுத்துருக்க வேணாம், வேணாமா? This is not bedroom. This is playground. இங்கே வந்து மன் தூங்குறது. கண்ணி ப்ரூட். சாரி சார், சாரி சார். டெஸ்ட் நாவே ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே எனக்கு பயம் சார். இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்ல பீதியில ராத்திரி பூரா தூக்க முடியல, அதனால தான் சார் அசந்து தூங்கிட்டேன். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? பேட்டை போடு, பாலை போடுவாங்க கண்டிப்பா. பட்டு பேட்டை கொடுப்பா. இந்த பேட்டை வச்சு இன்னைக்கு தண்ணி வருது சார். பேட்டை தரல அடிச்சாச்சு பலமாகி தண்ணி வர வச்சா சார். பேட்டா நடிச்சு தண்ணி வருது. ஏண்டா அப்ப பார்த்தாலும் இந்த போட்டு குடிச்சிட்டு என்ன ஒண்ணு தூங்குறா இல்ல தூர் வர்ற? நாங்க எப்படி செய்ய மாட்டேன். நான் என்ன வேணும்னு செஞ்சேன் எல்லாம் அதான் நடந்துகிட்டு இருக்கா. மூஞ்சி மோனை பாரு, நல்ல பாதி போட்ட பாதி வந்து மண்ணல்லி போட்டு ரப்புங்களா தலை நின்று ஆடியா போறா. என்ன சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தை கேட்ச் பண்ணிருக்க பாராட்டாம எல்லாரும் சுத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க, என்ன விஷயம்? ஓ ஒன் டூ த்ரீ சொல்லி பாராட்டுறீங்களா? வச்சு எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க? டேய் கிணத்துல குளிச்சிருக்கேன், குளத்துல குளிச்சிருக்கேன்,
ஆத்துல குளிச்சிருக்கேன், சேத்துல குளிச்சிருக்கேன், கம்மாயில குளிச்சிருக்கேன், கடல்ல குளிச்சிருக்கேன், ஆனா எச்சியில இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன். ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க நம்ம நாட்டுல. பொண்ணோட பெல்ல மேல கைய வச்சிருப்பேன். எனக்கு வரப்போற மருமகன் துப்பாக்கியால குறி பார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடோ தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்கொலை தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒண்ணே பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. கண்டுபிடிச்சீங்க சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்ல வீசி எறியின் இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்புக்கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழைவ? கண்ணை புடிஞ்சிருவேன். உன்னை மெத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாரா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? என்ன என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், இன்னைக்கு நீ குறி பார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி போடி. எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தான். சரி, வந்தோன்னு செல்லுக்கு போட்டான். நம்பர் நாட் இன் யூஸ் வந்தது. மெட்ராஸுக்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும் போது நாங்க வெளியிடங்கிற நீ கோச்சுக்கலையா? இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்டுல புட்போர்ட்ல தொங்கின மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த தண்ணியில புடிச்சு தள்ளி விடாம ரெண்டு அலைதுங்க. பத்தாவதுக்கு நீங்க வேற வெளியே போங்க. என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்ட தாண்டி போ சொல்றீங்க? கொஞ்சமாவது மரியாதை இருக்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணல பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ண பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ணல பிறந்த மாதிரி இருக்கும். இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையாங்க. மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்த அங்க சாவி. சாவி தான் திறக்கும். என்ன தெரியுமா உனக்கு நீ போய் லவ் பண்ண மகனே. ஆத்தா, நான் குளிக்க போறேன், யாரும் வராத மாதிரி பாத்துக்க. ஆமாண்டி, இது எட்டு ஊரு கேக்குற மாதிரி கத்து. எவனாவது ரசமாவே வந்துட போறான். Thank you.
குழம்பு சட்டியில குழம்பு கொதிக்குது கேக்குதா? அடியே வந்தானா விளக்கு மாத்தறது பொத்திடுவேன், கத்தாம குளிக்க மாட்டேன். சானியனே உனக்கு கேக்குது, ஆனா இங்க கேக்கலையே. சிரிக்கி மவளே தவார. நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான், அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். சோ அவன் பாக்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு டிரெஸ் மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டு. அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா அவன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங்கு. என் புருஷனுக்கு எங்கிட்ட பேசவே நேரம் இல்ல, இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு போலர் நல்ல வெய்ய கொண்டு வந்து பிடிக்கிடுவ. என்னடா நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா, இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுட்டு கோவமா பேசுற, ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போறீங்க? ஷாக் ஆயி உட்கார்ந்திருக்கேன், அதுக்குள்ள டிரெஸ் மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்க. அவ மறுபடியும் வந்திருக்கான், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரே வேலை 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 வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா, அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு ஒன்று விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா நிஜமா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு சாப்பிடு. நமிதா ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல ஒண்ணுக்கு போகணும், போயிட்டு வந்துட்டுமா? அது எலண்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இப்போ 2 மினிட்ஸ்ல டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சோ கியூட். ஏய் தி பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, புரிஞ்சுதா? ஹரிவில அப்ப நடந்து தானே இப்ப நடந்துருக்க, திரும்ப திரும்ப அதே கொண்டு காட்ற இமேல சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை, அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயிப்போம். ஆமா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, அடிக்கடி டிரெஸ் மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே.
நீங்க அவர் மச்சான் தான். தயவு செஞ்சு இந்த மேட்டர் நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். உன் ஆசை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அளப்புறாரு தைரியமா. அம்மா அளப்புறா. அம்மா அம்மடி அம்மா பயங்கரமா பீல் பண்றாளே. இவ ஆசைய நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம் நீ எப்பட வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காச்சு கிச்சு அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நாய் இருக்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பண்டாட்டி மேல சத்தியம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு தெரிஞ்சாலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். டேய் இது வேற மேட்டரா? அப்படியே சொல்லுங்க. ஏ மச்சின சூரிய பிரகாசோட நான் பெரிய ஆளாய் காட்டறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லனா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே விட்டுப்பிட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டா நான். நல்ல முடிவு குரு. பேசாம அக்காவை கடத்த வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே குறியா இருக்கேன். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? டேய் இவனை சாயங்காலம் வீடு கூட்டி போய் அவளை விட்டு என் கண்ணு ரெண்டே புனிங்க போடும்டா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா குறானா என் பொண்டாட்டிய குறிய வைக்கிறா நீ? குரு உங்க வீட்டு வேலைக்காரிய கடத்தி ஒரு மூணு மாசம் வச்சிருந்தா முழுகாமிக்கிறேன். கடத்தி கொண்டு மூணு மாசம் வச்சிருக்கணும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்க பிடிச்சதா பேசுறீங்க குரு? உங்க மச்சன பிசினஸ் பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா பத்து பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. ஒய்யால நீ எங்க ஐயாலாண்டா மன்றாவ போற? அவனை விடுங்க குரு. பெசாவும் குழந்தைய மூணு பேரை கடத்திட்டா என்னடா? ஏம்பிளிய கடத்த சொல்ற? கடத்தி நம்ம கூட வச்சுக்க போறோம் குரு. நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே. நீங்களா? ஆஹா குரு, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. இது வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தான் ஸ்பைடர் மேன் வந்திருக்கான். முதல் தடவை கடத்துறதுக்காக வந்த ஸ்பைடர் மேன் நீங்க மட்டும்தான். கெட்டப்புல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. இது ரொம்ப முக்கியமா? முக்கியமாடாது. என் பிள்ளையில கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சுடா. அனாசிமா பசாம என் மச்சினனுக்கு போன போட்டு ஒரு பிள்ளைக்கு 3 கோடி ரூபாய் மணி கணக்கு போட்டு பணத்தை கழுங்கடா. தங்கிரண்டு படிக்க பாக்குறேன். கீழே கீழே விழுந்து தொலைஞ்சினா என்னடா ஆகுது? காப்பாத்த ஸ்பைடர் மேன் நீங்க இருக்கீங்களே? ஆமா ஸ்பைடர் மேன். இந்த டிரெஸ் போட்டிருந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துகிட்டு ஸ்பைடர் மேன். உட்கார்ந்தா பத்தலாம். உட்கார் குரு. குரு என்னடா நம்ம போட்ட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. என்னாச்சு? சின்ன தவறு நடந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அந்த பக்கமா போய் விளாடுங்க. போங்க போங்க போங்க. என்ன தவறு நடந்து போச்சு? உங்க மச்சானுக்கு போன் போட்டு நீங்க தான் திகில் பாண்டியோட மச்சானான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஆமா என் போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஆமா நீ எந்த போன்ல போட்ட? இந்த போன் தான் குரு. அட பாவி, இது அவனோட போன்லடா. உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? டிரஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க தானே வச்சிருக்க சொன்னீங்க. ஐயோ அவங்க ஆட்டைய போட்ட போன மறந்தாப்புல நானே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஐயோ போன் வருதுடா, யாரும் பாடுறா குரு? அவர்கிட்ட தான் போன் வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிகளும் கிளிப்பான்டா அவன். கிளிக்கட்டும், எல்லாருக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். டேய் என்ஜாய் பண்றது என்ன சூரியன் எப்பமா? அட கேப்பன் குரு, சும்மா இருங்க நீங்க. இத பக்கத்துல நிக்கிற பேசுங்க. ஹலோ மச்சான், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போய் ஸ்பைடர் மேன் டிரஸ் போட்டு மலை மேல சுத்தி காட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா பிள்ளைய லைட் ஆசைப்படுச்சு மாப்பிள, அதான் கூட்டி வந்தேன். இதே மாதிரி விதவிதமா கோமாளி வேஷம் போட்டு ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்கள பிக்னிக் கூட்டு போங்க. என்ன அட பாவிகளா, கடத்தலாம்னு வேஷம் போட்டவன ஒரு டூரிஸ்ட் கைடு ரேஞ்சுக்கு ஆக்கி. ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டா லோ லோன்னு கத்துற? நீதான்
சரி ஒத்துக்கிறேன். நீ பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா, அந்த இளவ வச்சு ஒரு இளம்பண்ணுக்கு ரூட்டு போடலாம்ல. வாய மூடு, சொல்லி உள்ள போயிட போகுது. பக்கத்துல ஒரு மஞ்சள் காட்டு மைனா நிக்குது பாரு. ஆமா, அந்த பொண்ணு கிட்ட போய் உன்னுடைய காந்தர்வ குரலால ஒரு பாட்டு பாடி அசத்தினா அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு, அதாவது உங்க மாமியார் வீட்டுக்கு உன்னை தள்ளிட்டு போயிடும். ஹலோ ஹலோ ஆப்பட்டானே, திடீர் திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு குண்டை போட்டு மறைஞ்சு போயிடுறாயா? நம்ம குரல வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. சரி முயற்சி பண்ணி பாப்போம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா, இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஹலோ, நான் தான் கல்யாணம். சரி ரேப் பண்றதுக்கு பொண்ணுக்கு எங்க போறது? முதல்ல ஒரு ஆஃபை ஏத்து, ஒரு ஆட்டோல ஏறு, பெட்ரோல் தீந்து அந்த ஆட்டோ இங்க நிக்குதோ அதுக்கு எதிர் வீட்டுல போய் கதவை தட்டு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். நல்லா கத்தியது, கதறியது, ஊர கூட்டியது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, இங்க அருமையான ரேப் ஒன்னு நடந்திருக்கு. இந்த ரேப்ப பாத்துட்டு நல்லது ஒரு தீர்ப்ப சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. என்ன ஊரே வரும் பார்த்தா ஒரே ஒருத்த வர்றான். ஏச்சா, நீங்க என்ன பொண்ணுக்கு முரமாமனா இல்ல தாய் மாமனா? ஐயோ, நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வரலாறு காணாத சம்பவத்தை நடத்திருக்கேன், அதை கண்டுக்கிறாம நீ என்னமோ ஊடி போட்டு தருவது மாதிரி பில்லு போட்டுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? என்னையா சொல்றீங்க? அப்ப நான் உசுர கொடுத்து ரேப் பண்ணது? உன்னே உண்டா உசுர கொடுத்து ரேப் பண்ண சொன்னது? ஒரு ரூபாய் செலவழிச்சு போன் பண்ணியிருந்தா ஓகே இருக்கும்ல. இந்த 16,500 ரூபாய். எதுக்கு இது? கட்டுலாம் உடைச்சிட்ட, எல்லா பொருளையும் நாசம் ஆகிட்ட. இங்க பார், குதிரை மாதிரி இருந்த பொண்ணா பரண்டி பரண்டி வரி குதிரை மாதிரி ஆக்கிவிட்ட. இதுக்கெல்லாம் யூனியன் போனேன் ஒய்யே, ரேட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகும். யூனியனா? யூனியன்லாம் இருக்கா அதுக்கு? அப்ப என்னடா யூனியன்ல சொல்லி பஞ்சாயத்து பண்ணி எனக்கு அந்த பிள்ளைய கல்யாணத்தை பண்ணுவீங்கடா? என்னடா சொன்ன? ஏமா, கல்யாணமா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கல்யாணம் தான். மாரி, சூரி, நீலி எல்லாரும் வாங்கடா. அக்கா, என்னக்கா அப்படி செதஞ்சு பண்ணிக்கிற? செதச்சிட்டான்டா, செதச்சிட்டான். அக்கா உடம்ப பஞ்சர் ஆக்கிட்டான். அவனை தூக்கிட்டு போய் தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே, தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. மாப்பிளையோட போட்டோ, பேரு குழந்தை வேலை, பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு.
தாய் தகப்பனுக்கும் ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்க எங்க சுத்தாம ஒழுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வேலைக்கே போவாரு. அடடே என்ன வேலை பாக்குறாரு. உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு. என்னம்மா பையன் ஆட்டோ ஓட்டுறாரம்மா பரவாயில்லையா? வசதி இருக்கிறப்ப ஆட்டோ ஓட்டினா என்ன பஸ் ஓட்டினா என்ன? இந்த பாரு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த உன் பொண்ணு உன்ன மாதிரியே பாட்டுல சொல்லிட்டா பாத்தியா? அப்பா மாலா மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் என்னவா தரகர் மாப்பிளைய பத்தி பில்டப் பண்ணாலும் நாம ரெண்டு பேரும் மாப்பிளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும். பெரிய பீஸ் இல்ல அது பிரதர் இங்க ஐயா ஆட்டோவே சாமியா நினைச்சு கும்பிடுறீங்களா? செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் ஆட்டோதான் என் தெய்வம், அதனாலதான் இப்படி கும்பிடுறேன். ஓஹோ தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில அடிக்க வாயில அடிக்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. என்ன பெரியது உடம்பு சரி சவாரி போலாமா? ஏன் இவ்வளவு குடியிறாரு? பணிவு பணிவா? எங்க போறீங்கன்னு கேக்கவே இல்லீங்களே. அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன் நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ள கூட பாக்க போவீங்க, அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது? அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவோம். மாதவா வண்டி பேரு மீனாட்சி, என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், புறப்படலாங்களா? அடாடாடா ஏய் எனக்கு நீங்க ரொம்ப நல்லவர். நாங்க 20 ரூபா மீட்டர்ல 18 ரூபா மீட்டருக்கு மேல 2 ரூபா வச்சுக்கிட்டு. சாரி சார், மீட்டருக்கு மேல எனக்கு 10 பைசா கூட கூட வேணாம். உங்க மாதிரி ஆளுக 2 ரூபா 3 ரூபா கூட கொடுக்கறனாலதான் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது. இந்தாங்க சொச்ச 2 ரூபா. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க பார்த்தீங்களா? என்னங்க மீனாட்சி, என் ஆட்டோ கூப்பிட்டு வர்றேன். ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க, அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன், வாங்க போலாம். இப்படி அடப்பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. ஏயா வண்டி இருக்கிட்ட? மணி என்ன? 6. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. புருஷன் பகலெல்லாம் உள்ளிட்டுறப்பா படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படியா? என்னப்பா அது? அப்பாப்பா அப்பனா இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப?
இப்ப என்னைய அவனுக்கு ஏழு மணிக்கே தூக்கம் கேக்குது. கொய்யா கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பா மூஞ்சியும் முகரக்கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை நான் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடா பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாய பாத்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதான், வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாய இங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர் கரசிய மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலர்ற. ஏய் கிழவா, என்ன போச? வசந்த மாளிகை சிவாஜி நினப்பு என்ன? தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற கண்டுபிடிச்சா விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி பாக்குறியா? ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே. ஏண்டா இந்த சிலுக்கோர் எடுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? முனப்பிரகாரம் செய்யும் தெரியும், கத்தி பிடிச்சு பாத்துக்கா. என்னடா கத்தி கையில் வச்சிருக்கேன் என்ன சின்ன தொழில பழக விட மாட்டாங்க. ஆறு மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன், வரான் அந்த மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. முதல்ல பட்டாளத்தில் ஆக்கிற சாமான சாண புடிச்சாண்டா மத்தவருக்கு. ஏன்னா அவர் கொடுத்து ஒரு வருஷம் ஆகுது. அவர் செத்து ஆறு மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்று என்னடா சாண கழிச்ச ஒன்று கொடுத்துக்கிட்டேன். எங்கடா போன ஆறு மாசமா? எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல, எத்தனை வெட்டினா வெட்டின முறை விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு கேட்கிறேன், போலீஸ்காரன் பூரா வேலையில ரோட்ல லோ லோன் அணிஞ்சிட்டு இருக்கேன். எங்கடா போன? எங்க போன? இரியா இறப்பா இறப்பா. 18 படி கிராமத்துக்கு இந்த ஒரு கழுதா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா முதல்ல உணர்ந்து பேசு, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? ஆ மழுங்கினது மழுங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கிட்டது, அம்பிட்டுக்கு சாலை பிடிக்கலையோ? என்ன துரு பிடிச்ச வாய்க்கு? நீ கூப்பிடாம ஊர்ச்சல முறை கூட குமிச்சிடும்ல. அப்புறம் கூற
இப்படித்தான் விராலி பெட்டில விட்டு வாய்க்கு நேர விரல நீட்டி அஞ்சு விரல இறந்து விட்டு அன்ன கரண்டியா வச்சுக்க தெரியுறான். ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டா அப்படி சர்க்க எடுக்கிற சமாச்சாரம் விளங்காத வேலை விரலத்திரு பேர்ல நீங்க மம்முட்டி அது மலையாள நடிகர் இல்ல இதை சொன்னேயா இது பட்டி சமாத்தான் ஐயோ பயிலாம் ஒரு லிமிட் இல்ல பிரதேசி தம்பி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் நீ நக்கி சாப்பிடற நாங்க கையிலி சாப்பிடுறோம் நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க ஆனா கையிலி சாப்பிடற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானா உலகமாடாது இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் நீப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா யாரு எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா ஓ நீதான் பேசிக்கிந்தியா ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆமாப்பா அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா என்ன பண்ணுற வேலை இருக்கா என் கூட வேலை தர்றேன் பாரு புறப்படுவோமா எப்பா நீ ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ ஒரு நாள் அண்ணையா ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி ஏத்தத்துலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானு எந்த ஊருக்கா கூட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா பேசாம வாயா பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா நங்கு நங்குன்னு ஐயா அம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது எங்க ஐயா இருக்கு வந்துருச்சு எங்க அதோ தெரியுதுப்பா எங்க அங்க அங்க எதப்பா சொல்ற மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்ட மல்லாக்க கிடக்குதே அந்த மலைய நீ சாண பிடிக்கணும் மலைய சாண பிடிக்கவா ஆமா அந்த மலைய ரெண்டா புலந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற என்னடா சொல்றீங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்னது எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம் புலி கரடி கௌதாரி கரட்டோந்தி கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும் அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு மலைய சாச்சு விட்டு போயிட்டான் என்னத்த புடிச்சு கட்டுறது அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திரிச்சு கட்டுக்கிழக்காடி வருஷத்துக்கு இருக்கிட்ட சிக்கிறாபி போடுறாரு மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது உனக்கு சாண பிடிக்கணும்ல இப்ப நீ என்ன பண்ற உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிருக்கு சுத்தி நில்லு பாப்பா ரெண்டு சாண்ட்ல சாண பிடிச்சா உனக்கு என்ன மலையும் காணும் ஆளையும் காணும் மலைய சாண முடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா மலைய கலவாண்டான் என்னது குரங்கு சாமி பாத்தா தெரியல அது தெரியுதா இதோட எங்க போற படம் பார்க்க போயிட்டு இருக்கு சாமி ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கு சீட்டை காணா இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா இவனை பிடிச்சி வெளியே அனுப்பு வெளியே அனுப்பு வேடிக்கை பார்த்து எவ்வளவு போடா வெளியே என்ன குரங்கி வெளியே தள்ளிட்டல நீ குரங்க வச்சு உன்ன என்ன பண்ண பாரியா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா டா பார் சாமி அவன பழி வாங்கி ஆகணும் அந்த தெரியுது பார் ரூம் அங்க போய் பாஞ்சா நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு அதுக்கப்புறம் இந்த தியேட்டர் என்ன கிதியா வந்துருப்பாரு ஓடிசாமி பாடுபட்டாரு
அத்தி அத்தி குறைஞ்சு ரீலோட ஓடி போயிருச்சா என்ன பண்ணுவே அத்தி பதினாலாவது ரீல் முடிய போகுதுடா இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி என்ன சார் ஒரு பொண்ணு அரேஸ்ட் பண்ணதுக்காக உன்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க அப்படின்னா என்னால கூட தெரியாதுடா பேசாம ஒத்துக்கிடுவேனே செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும் அண்ணே நீயே ஒரு மொட்டை பையன் கல்யாணம் வந்து கன்னி பையன் சொன்னேன் ஒத்துக்கிடுங்க ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்க இருந்தாலும் இன்னொருத்தர் பண்ணதை போய் ஒருத்த டீ குடிச்சு கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுது இல்லையா இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க பேசாம ஒத்துக்கிடுங்க அண்ணி யாரு போய் பாப்போம் பேசாம கிளம்பு அண்ணன் போற கம்பீரத்தை பாருல பிறவியில வந்ததுடா அதெல்லாம் ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர் நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏசி நான் தான் அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான் உங்களுக்கு தேவை தாலியான கேட்டனா அந்த பொண்ணை வர சொல்லுங்க ஏமா இங்க வா உன்னை கெடுத்து இவன் தானா நல்லா பார்த்து சொல்லு இருட்டுல ஒண்ணும் தெரியல சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு ஏய் நீ கெடுத்து இந்த பொண்ணை ஆத்திரமால யாரு என் தங்கச்சில தங்கச்சியா ஏய் கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர்றேன் தெரிஞ்சு செல்ல தோரண வந்துட்டு இருக்க எங்க ஐயாவுடைய புள்ள செல்ல சுர வந்துட்டாடுறா என்னை காப்பாத்த வாராடுறா ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை ஓட்டி பார்த்துட்டேடா ஒரு புள்ளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா என்ன செய்யணும் உங்க பொண்ணாடி ரேப் பண்ணிருங்க பலாத்காரம் பண்ணுங்க என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் லூசு மாமே போலீஸ்ல படிச்சு குடுத்துவாடா எங்க அவளும் நானும் கூடி கும்மால அடிச்சிடும்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான் அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் ஜச்சி பெட்ரூம்ல போக முடியும் அண்ணே கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க அவன் உத்தம புருஷன் ஆளாளுக்கு இப்படியே உசு பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிராங்கடா இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல எங்க ஊர்ல இருக்க அப்படின்னா உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்க சும்மா துணை துணை பேசிட்டே இருக்காதீங்க காதை கொண்டா இருக்கு கொண்டாயா உண்மையாவா நீ சொன்னதா என் கண்ணுக்கு அப்படியே தெரியுது இன்னும் ஒரே ஒருத்தர் சொல்றேன் நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எதை புறணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது என் பொண்டா என்னவோ நீ எல்லாம் மனுஷன் ஆயா எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவேன் இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே ஐயா கையை தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே எதுக்கு நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிறேன் ஏய் இஷ்டம் நான் கைய நெஞ்சில வைப்பேன் இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன் தொட்டில போட்டு தூங்கிட்டாரோ
சரி நமக்கு தூக்கம் வருதுப்பா, அதனால கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சி உள்ள இறக்கிட்டியா? இப்ப எவனோ ஒருத்தன் கயிறு அவுத்து இழுத்து கட்டுறான், தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது, ராத்திரி பூரா தூங்கியே சாவு. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது. இதுதான் நம்ம வசந்த மாளிகை. அம்மா அண்ணா வந்துச்சு. காத்தி என் புள்ள வந்துட்டா. ஓடியா ஓடியா ஓடியா. என்ன தம்பி இது? செண்டு செண்டு மணக்க மணக்க எல்லாத்தையும். மாப்பிள விடு மாப்ள, உன்னங்கச்சி நான் கண்டல் பண்ணாம யார் கண்டல் பண்றது? நீ மட்டும் என்ன பாவம் பண்ண? இந்த உனக்கும்ட்டு புஸ்து ஆ புஸ்து ஆடா. மண்ணு மிக்கிற சாக்கல டான்ஸ் ஆட கூட கத்துக்கிட்டு போல இருக்கு. ராசா உள்ள வந்து உட்கார்ந்து பேசையா? அவங்க எல்லாம் வருவாங்க. இந்த வரையதா சே, எல்லாம் போயிட்டு வாங்க. அத்தாச்சி ஓய் பாப்பா, எல்லாம் போயிட்டு வாங்க. யோ நம்மளுக்கு ஒரு கை போடுங்க. போயா காலையில கடலுக்கு கை போட சொல்றேன். யோ என்ன கிளப் கடை நடத்துறீங்க? காலையில இடம் என்ன ஆயிரம் என்னமாமா காதுல ஊத்து நோண்டிட்டு இருக்க? அப்படி ஆமா தண்ணி பஞ்சம் இல்ல, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மூடிட்டு ஆடியா? உங்க மச்சாங்க கிட்ட 20 ரூபாய் கடை வாங்கிட்டு வந்து விட்டேன். ஒரு கை கடனுக்கு போடுங்கன்னா உலக வைக்கமா ரூல்ஸ் பேசுறேன். சொட்ட தலைய அப்போ ஒரு 100 ரூபாய் சில்லருக்குமா? அப்போ 100 ரூபாய்க்கா? உங்களுக்கு இல்ல சில்லறியா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. டேய் எனக்கு போடுங்கடா. தலைய தலைடா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. போடு 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 போடு. அண்ணே பஸ் வந்து சில்லற ஊனே. நம்ம ஊர்ல என்னக்கே கரெக்ட் டைம் பஸ் வந்திருக்கு. 10 நிமிஷம் வெயிட் பண்ண, 1000 ரூபாய் செல்ல கொடுக்குறேன். என்ன கேட்டு? நமக்கு நல்ல கார் தானே ரமேஷ் சூட்டு, அவன் கிட்ட அடிச்சா நம்ம என்ன நோடுவீங்க? இல்ல 50 ரூபாய் போச்சு. இந்த புல்லு தானே? ஆமா இப்படியே. இந்த புல்லு எவ்வளவு? புல்லு 50. கவுத்தா 10? அப்ப கவுத்திருக்கலாம். என்ன இல்ல என் மாமா எப்போ இப்படிதான் வரட்டு இழுப்பு இழுப்பாரு. வேலைப்பாடு போய சீட்டாட்டத்துல மட்டும் எப்போ வரட்டு இழுப்பு இழுக்கூடாது, கமுத்தி கமுத்தி ஆடணும். இப்ப சீட் நல்லா வரலன்னா கவுத்துறேன். உயிர் அடித்திய சீட்டாடு பத்தி உனக்கு என்ன தெரியும்? போனோம்னா ஊருக்கு போனோம்னா எந்த ஊருக்கு? கொட்டாம்பட்டி போனோம்னா என்ன பிளாட் தட்டு போயிட்டு இருக்கியா? புரிஞ்சுகிட்டு தட்டுறதா? நீ பாடு வந்துருந்தா பஸ்ஸுக்கு சில்லற கொடுக்கணும். என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டு? பணம் பூரா போயிருச்சுல, பணம் கேட்டு நான் எங்க போவேன்? உங்களுக்கு பணம் பத்தின எனக்கு என்ன பணம்? என்னன்னு டேய் பணம் ஒண்ணு தான் எனக்கு பண்ண நஷ்டமாகும். என்னன்னு டேய் இப்போ எனக்கு நஷ்டமாச்சு மைய, அதை எப்படி உண்மணமாகும்? என்னன்னு குழப்புறீங்க? என்னடா ராஜிங்களா, இப்போ நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு. பணம் யாருது? என்னது அப்ப உண்மையான நஷ்டம் யாருக்கு? எனக்கு. அத தாண்டா அங்க இருந்து சொல்லிட்டு வர, புரியாம நீ வாடு பின்னாடி வந்துட்டு இருந்தா. சரியான சில்லற பசங்க மாட்டிட்டு போறேன். ஏய் இல்லனா சில்லற கட்டிச்சுக்கல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். கொன்னு போற. என்னடா நஷ்டம்? அண்ணே 2 ரூபாய் பஸ் கொடுத்தீங்கன்னா பஸ்ல ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். பஸ் இப்போ பஸ்ஸே கண்டுபிடிக்கலன்னு வையே, கொட்டாப்படிக்கு எப்படி போவேன்? நடந்து போவேன். அதை தாண்ட நானும் சொல்றேன், இன்னும் பஸ்ஸே கண்டுபிடிக்கலன்னு நினைச்சுக்க. நட விறு நட ஊர் வந்துடாதா? எப்படி சரியான கேப் மாட்ட போய் மாட்டிட்டு போறேன். ஆஹா என்ன பக்தி, காலங்காத்தால இப்படி நெடுஞ்சாங்கடையா படுத்து கிடக்குறாரு? யாருங்க இவரு? அண்ணன் என்ன அசலூரா? ஆமாங்க. அதான் மணிக்கணக்கா இப்படி படுத்து கிடக்குறாரு, இவருக்கு என்ன நேத்தி கடனா? ஏன்பா நேத்து கடன் இல்லப்பா, நேத்து கடன் வாங்கி அச்சம் மப்பு.
படுத்து படுக்கையா இருக்குது பாரு, டெய்லி அடிக்க வேண்டியது இங்க வந்து படுத்துக்க வேண்டியது. டேய் எழுந்திரா. ஏய் யாரா அண்ணே? அண்ணே எழுந்திருங்கடா, பொய்து வெடிஞ்சிச்சு. வெடிஞ்சிருச்சா? உனக்கு எப்பயுமே இருட்டும் பகலும் ஒண்ணுதானே? அதுக்கே என் காய் துப்புற அண்ணா? போதில் அங்க எங்க போறீங்க? உங்க வீடு இங்க இருக்கு இந்த பக்கமா? நேத்து நான் சரக்கு போடும்போது நம்ம வீடு இந்த பக்கம் தான் இருந்தது. ஐயா அண்ணா, நீ சொல்றது கரெக்ட்னா? நீ சொல்றது கரெக்ட், வீடு என்னமோ இந்த பக்கம் தான் இருந்துச்சு. நைட் எல்லாம் பூமி சுத்துச்சு இல்ல, அதுல வீடு இந்த பக்கம் வந்துச்சு. நேத்து நைட்டு விடி விடி தூங்குன, அதுல உனக்கு தெரியல. நான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த நாயடா சொல்லுச்சு, இந்த ஊர்ல ஒரு நாலு நாய் சொல்லுச்சு. நாலு நாய் சொல்லுச்சுங்கிறதுக்காக சொன்ன நாய் நீ வந்து தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விடுவியா? நான் ஏன் தூங்கிட்டு தெரியுமா? எனக்கு தெரியாத என்ன கேட்டா? நிதானமா இருந்ததுன்னா சீட்டு விளையாடணும், சீட்டு விளையாட காசு வேணும். காசு இல்லாதனால தானே ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்திருந்தேன். என்ன ஏன் எழுப்பி விட்ட? இப்ப சீட்டு விளையாடணும், எனக்கு காசு வந்து நம்ம பொண்ணுக்கு தான் நாகு செத்து போச்சுன்னா நம்ம நாகும் சேர்ந்து செத்து போயிருப்போம் இருக்க. உப்பு புளி காரம் இல்லாமல் அப்படி என்னதான் குழம்பு வைப்பாளோ? சே, ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணா தான் நம்ம நாக்க பிழைக்கும். அட, வாட் இஸ் திஸ்? 45 ஒரு சர்வீஸ்ல நாமளும் இப்படி ஒரு பானையை பண்ணதே இல்லையே. பஞ்சவர்ணா என்னடா அது, கழுத்து கடலூர்ல ஆரம்பிச்சு வயிறு வத்தல உண்டல முடியுது இல்ல? என்ன பானை இப்படி இருக்குது உன்னை மாதிரியே? நீ பண்ணியா? அட, வேளாங்கிற மாதிரி சொல்லி தொலைமா. ஞாயிற்றுக்கிழமை 1:30 நியூஸ் பாக்க ஒரு வில்லங்க இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்லி வைக்கலாம்? ராமாயணத்துல ராமருக்கு அணில் தண்ணி கொண்டு வந்த பானின்னு சொல்லி வித்தம்னா நம்ம ஜனங்க நம்பி வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. என்ன விஷயம்? இல்ல மகனே, நாளுக்கு நாள் உன்னுடைய தொழில் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. புது புது டிசைன்ல பானைகளை கண்டுபிடிக்கிறியா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கேன். என்ன பாக்குற, இந்த பானையோட அருமை உனக்கு தெரியல, ஆனா இதனுடைய வேல்யூஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இதை வச்சு தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானா வச்சுக்கிற. நீ மட்டும் 500 ரூபாய் இந்த பானை எங்க கொடுத்து அனுப்பு, போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரனை தான் வருவேன். என்ன அப்ப சேவ் பண்ணி கோட் கிட்ட எல்லாம் போட்டிருப்பேன், உனக்கு அடையாளம் தெரியாது. 500 ஆரம்பிச்சியா? என்ன ஆரம்பிச்சியா? அதை வச்சு தான் மெட்ராஸ் போக முடியும். மெட்ராஸ் போகணும்னா நேரா போயஸ்காரனு போக போறேன். என்ன அட போயஸ்காரனு பயந்துக்காத, ரஜினிகாந்த் வீட்டுக்கு அங்க போய் அவர் கையில கால உளுந்து எப்படியாவது இந்த கோண பானை வச்சுட்டு ஒரு வடத்துலயாவது பாட்டு பாடி ஆடுக்குன்னு கேட்பேன். அவர் இந்த பானை வச்சுட்டு அதாண்டா இதாண்டா சோத்து பானை, இதாண்டா அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு ஆட்ட ஆடிட்டாருன்னு வையே, தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆயிரும்ல. அப்புறம் இதுதான் பேசினேன். அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேலைக்கு போறவனும் கூட டிஃபன்காரை விட்டு போட்டு மத்தியான சாப்பாடு இதெல்லாம் எடுத்துட்டு போவானுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன வேணும்ல, அதுக்கு இதையே சொல்லிவிடணும் ஐயா. அப்புறம் தமிழ்நாடு முழுவதுக்கு நாம தான் ஹோல்சேல் ஏஜென்ட். அப்புறம் பிளாக் பண்ணி அச்சல் அடிச்சு எடுக்க வேண்டியதானே, எது கையில் சுத்திட்டு போனேன். என்ன சொல்றேன், கொட்டிக்கிட்டியா? ஏதோ கொட்டினேன். போ, எங்க போறது? ஆலமரத்துக்கு இடையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்களா பிளேயர்ஸ். இதனால் இந்த ஊர் பெருமுடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என் அன்பு மகன் மாணிக்கம் தன் தகப்பனாரின் கை செலவுக்காக 10 ரூபாய் அன்பு பரிசாக அளிக்கிறார்.
இதனால் அறிவிக்கட்ட அப்பனுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இன்னும் ஒரே நிமிடத்தில் இடத்தை காலி செய்யாவிட்டால் அப்பன் என்று கூட பாராமல் பலார் என்று கன்னத்தில் அறையப்படும். எதுக்கு ரிஸ்க்கு மகனே?